வன்மனத்தை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவம் செய்த பாவி அவன், அதனால்தான் கருணைங்கிறது சிறிதும் இல்லை அவனுக்கு. இங்க என்ன சொல்கிறார், அவன் பல பேர் பாவி என்றால் வன்மனம் வரும், கொடிய வறுமை வரும், தொழுநோய் வரும். இதுக்கெல்லாம் உபாயம் ஏன் இல்லை? கருணையே நிறைந்த ராமலிங்க சாமிகளே, நான் என்ன பாவம் செய்தோன்னு தெரியவில்லை. இன்னும் உயிர்கள்பால் கருணை காட்ட எனக்கு வரவில்லை. உயிர்பால் கருணை காட்ட என்னால் முடியவில்லையே. என்ன குற்றம் செய்தேன் தாயே? நான் அஞ்சேல் மகனே, ஒன்று முதல் உனக்கு பண்பு வரும். செத்தவர் எழுந்து விட்டார்னு அர்த்தம். கேட்கிறான், ஏனோ எனக்கு இந்த வன்மனம் வந்தது தாயே, நான் என்னம்மா உனக்கு பாவம் செஞ்சேன்? நீ ஏண்டா எனக்கு பாவம் செய்ய? நீ செய்த பாவம் தான் கோடான கோடி இருக்கு, அதனால இவ்வளவு வன்மனம் வந்திருக்கு. என்னை கேட்டுக்கிட்டேன், இதை உனக்கு இந்த கொடிய வன்மனம் நீங்க கூடாதே எனக்கு? என்னையா அப்படி நான் பாவம் செஞ்ச உலகத்துல ஏயா இந்த வன்மனம் தீரவில்லை என்று கேட்டேன்ல, அப்போதே நீ செத்தம் எழுந்துச்சுட்ட. இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பி விடல் வேணான் பின்னாடி வரும். இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பி விடல் வேணும். செத்தவனை எழுப்பி என்ன செய்ய போனான்? அவன் புலால் உணவனா இருப்பான், புலையானா இருப்பான், அவனை எழுப்பிடு. நடமாடிட்டு இருக்கவனே எழுப்பி விடணும். அந்த கேட்கிறான், எப்படியாவது என்னை முன்னேற்ற வேணும்னு கேட்டானல்ல, அப்போதே அவன் அஞ்சேல் மகனே என்று அதுவரையில் அவன் செத்தவன் தான். இறந்த உயிர் தமிழ் மீட்டு எழுப்பி விடல் வேண்டும். அப்ப உயிர்கள் பால் கருணை காட்டுவதனால் என்ன இருப்பா? ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். எல்லா உயிரும் நீடு வாழ வேணும் என்று நினைக்கும் ஆன்மா, எல்லா உயிரும் நீடு வாழ வேண்டும் நினைக்கும் ஆன்மா ஆக்கம் பெறும். புண்ணியவான் 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 என்று சொல்ல சொல்ல இப்ப ஆன்மா எப்படி இருக்கு? நையாத வண்ண உயிர் காத்திடல் வேணும்னா ரெண்டாவது பாடல். ஆன்மா இப்ப பாவம் செய்து 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 உடம்பை நஞ்சு போச்சு, அப்படி நோய்வாய்ப்பட்டு கிடப்பான், நோய்வாய்ப்பட்டு கிடப்பான் தட்டி எழுப்பணும். ராமலிங்க சாமி நமக்காக சொன்னது. ஆக அவர்கள் என்ன செய்கிறார், உயிரங்கள் பால் கருணை காட்டுங்கள் சொல்லுவது நோக்கம் உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள் மகனே என்று சொல்லுகிறார். பசித்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய் மகனே என்றால், ஐயோ ஜென்மம் கரைத்தேற்றிக்கொள் என் மகனே என்று சொல்லுவதற்கு ஒப்பானது. புலால் உண்ணாதே மகனே என்றார், ஐயோ விஷத்தன்மையான உணவாச்சு, கவுடம்பே காமதேகம், மறுபடியும் புலால் உண்டு மேலும் மேலும் விஷத்தை தேடிக்கொள்ளாதே என்று சொல்வதற்காக. இது பொருளாதாரத்தை கண்டு மேங்காதே, பொருள் உன்னை நரகத்தை தள்ளிவிடும், அது ஒரு பிரச்சனை தீர்க்கும் கருவிதான், அது வெறி அது மேல் வெறி கொள்ளாதே பிள்ளைகளே மகனே என்று சொன்னால் அது கருணை. ஏன் ஐயா அது இப்படி அறிவுரைனா? ஐயோ நாங்கள் முன்னேறிவிட்டோம், நீங்களும் முன்னேறி வேண்டும், எப்படியாவது ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், பேராசி இல்லாதிருக்கணும், பொறாமை இல்லாதிருக்கணும், நல்ல பிள்ளைகளா வாழுங்கள் பிள்ளைகள். ஏன் நல்ல பிள்ளையாவும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.